நேர்களே, பிரகாஷ் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். என் பெயர் செல்வம்பிக்கை. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சத்தான கம்புருண்டை. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். கம்பு, வேர்க்கடலை, வெல்லம். இது குறைவான இன்கிரீடியன்ஸ்னாலும் இது மூணுத்துல இருக்கிற சக்தி ரொம்ப அதிகம். கம்பு உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது. வயல்வெளியில வேலை செய்யறவங்க இந்த கம்பை கூழாக்கி மோருடன் கலந்து குடிச்சாங்கன்னா அவ்வளவு புத்துணர்ச்சியோட வேலை செய்வாங்க. இது வயிற்றுப்புண், குடல் புண்லாம் ஆற்றக்கூடிய சக்தி உள்ளது. வேர்க்கடலையில புரோட்டீன், எண்ணெய் மற்றும் நார்சத்துக்கள் மிகுந்த அளவில் இருக்கிறது. வெல்லம் அயன் கண்டென்ட், இது எல்லாருக்குமே தெரியும். இரும்பு சக்தி இதுல அதிகம் இருக்கு. பெண்கள் இதை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் வல்லமை இதுக்கு இருக்கு. ரத்தத்தின் அளவை அதிகரித்தும் ஆற்றலும் இதுக்கு இருக்கிறது. வாங்க, இப்ப இது இரண்டையும் வறுத்து அரைக்கலாம். இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். நான் முதல்ல கம்பு வறுத்து எடுத்துக்க போறேன். மிதமான சூட்ல வச்சு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்து வறுக்க போறோம். இந்த வேர்க்கடலையில நாவின் சுவை மொட்டுக்களை தூண்டுற சக்தி அதிகமா இருக்குது. இப்ப வறுத்து ஆற வச்சிருக்கேன். வேர்க்கடலைய தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். நான் இது மூணுமே சமமான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளத்தோட அளவு வேணா நீங்க குறைவா எடுத்துக்கலாம். எங்க குழந்தைங்க இனிப்பு விரும்பி சாப்பிட்றதுனால நான் இதை ஒரே அளவா எடுத்திருக்கேன். இப்ப வாங்க, இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சின்னு வந்துடலாம். இப்ப மாவு ரெடியா இருக்கு. வாங்க உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சூடா இருக்கும் போது பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் உருண்டை நமக்கு நல்லா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. வாங்க எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். உருண்டையெல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. இப்ப நான் இதை சாப்பிட போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.